ஹவிஞ்சானா லோகேஷ். சயின்ஸ் நமக்கு நிறைய அற்புதமான விஷயங்களை காட்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மூன் லேண்டிங் அண்ட் மனிதர்களை நிலாவுக்கு கொண்டுட்டு போனாங்க. அண்ட் இதே மாதிரி சயின்ஸோடைய அற்புதமான விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். அதாவது மூன் லேண்டிங் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனிதர்களை நிலாவுக்கு கொண்டுட்டு போனாங்க, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் மூன் லேண்டிங்க்கு முன்னாடி இருக்கிற அற்புதமான விஷயங்களை தான் நம்ம பாக்குறோமே தவிர, அண்ட் அப்போலோ 11ல தான் மனிதர்களை நிலாவுக்கு கொண்டுட்டு போனாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு மிஷின்ஸ் அவங்க நடத்திருக்காங்க, அதுல எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க, அண்ட் எத்தனையோ ப்ராஜெக்ட் அன்சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கேன். அறிவியலுக்கு முன்னாடி இருக்கிற அற்புதமான விஷயங்களை பத்தி தான் நம்ம பாக்கிறோமே தவிர, அறிவியலுக்கு பின்னாடி இருக்கிற மோசமான விஷயங்களை நம்ம யாருமே பார்க்க மாட்டோம், அண்ட் கண்டுக்க மாட்டோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். அண்ட் டாப் 5 சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மோசமான ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலா சூப்பர் டீப் பிளாக் ஹோல். அண்ட் இது சோவியத் யூனியன்ல நடத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ரஷ்யாவில் நடத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் 1917ல இருந்து 1994 வரைக்கும் நடத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் நடுவுல கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது. அதாவது அறிவியல்ல நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா அப்படின்ற ஒரு போட்டி நடந்துட்டு இருந்தது. அண்ட் அப்போ ரஷ்யா பாத்தீங்கன்னா மனிதர்களை முதல் முதல்ல ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. அண்ட் நீ மனிதர்களை தான் ஸ்பேஸுக்கு அனுப்புவேன், நான் பாத்தீங்கன்னா மனிதர்களை நிலாக்கே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மனிதர்களை நிலாக்க அனுப்புனாங்க. அண்ட் இதை பார்த்து ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, நீ மனிதர்களை நிலாக்கு தான் அனுப்புவ, நான் பூமியோட மைய பகுதிக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா 1917ல இருந்து 1994 வரைக்கும் 12 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஹோல ஒண்ணு போட்டாங்க. அதாவது ரஷ்யாவுடைய மூர்மான்ஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கிற இடத்துல 12 கிலோமீட்டருக்கு டீப் ஹோல ஒண்ணு போட்டாங்க. அண்ட் 12 கிலோமீட்டர் ஹோல் போட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12 ஸ்பீஷியஸோடைய ஃபாசில்ஸ் கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் அங்க கிடைச்சது. அண்ட் அங்க இருக்கிற மக்களுடைய ஒரு தாட் பாத்தீங்கன்னா இது நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி, அண்ட் இங்க இருந்து நிறைய சத்தங்கள்லாம் கேக்குது, நிறைய பேர் அழுகுற சத்தங்கள்லாம் கேக்குது அப்படின்ற ஒரு தாட்ஸ் அங்க இருந்த மக்களுக்கு இருந்துட்டு இருந்தது. அண்ட் ரஷ்யா மறுபடியும் பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் ஹோல் போட்டாங்க. அண்ட் மறுபடியும் ஹோல் போடணும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிலநடுக்கங்கள் ஏற்படுது. அண்ட் அதனால நிறைய மோசமான விஷயங்கள் நடந்தது. அண்ட் அதனால பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹோல் இன்னும் மூடாம ரஷ்யால அப்படியே இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தி எவிக்ஷன் ப்ராஜெக்ட். அண்ட் இது சவுத் ஆப்பிரிக்கால 1971ல இருந்து 1989 வரைக்கும் நடத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் ஆர்மியோடைய உதவியோட நடத்தப்பட்ட ஒரு மெடிக்கல் ப்ராஜெக்ட் தான் இந்த எவிக்ஷன் ப்ராஜெக்ட். அண்ட் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது சித்திரவதை திட்டம். அண்ட் 1971ல இருந்து 1989 பீரியட்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் கம்யூனிட்டியில ஹோமோசெக்சுவலை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஹோமோசெக்சுவல் அதாவது ஓரின சேர்க்கையை குணப்படுத்த முடியும் அப்படின்னு மெடிக்கல் கம்யூனிட்டியில நம்பிட்டு இருந்தாங்க 1971ல இருந்து 1989 அந்த பீரியட்ல. அண்ட் அதோடைய ஒரு ப்ராஜெக்ட் தான் சவுத் ஆப்பிரிக்கால நடத்தப்பட்ட இந்த ஒரு எவிக்ஷன் ப்ராஜெக்ட். அண்ட் இதை சவுத் ஆப்பிரிக்கால அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ஹோமோசெக்சுவல் இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து நடத்தினாங்க, இந்த ஒரு ஆபரேஷன் நடத்தினாங்க. ஆர்மியோட உதவியோட இந்த ஒரு ஆபரேஷன் நடத்தினாங்க. அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சித்திரவாதையான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் கெமிக்கல் கிராஸ்டிங் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இப்படி மோசமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா 900 செக்ஷுவல் ஆபரேஷனையும் அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி மனிதர்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது ஹோமோ செக்ஷுவல் அப்படின்றது ஒரு மனநோய் தான், அதை வந்து மெடிக்கல் மூலியமா குணப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதனால இந்த ட்ரீட்மெண்ட்ல ஈடுபட்டு இருந்தாங்க இந்த டாக்டர்ஸ் எல்லாரையும் பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் பாத்தீங்கன்னா ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 731. அந்த யூனிட் 731 அப்படின்றது ஜாப்பனீஸ் ஆர்மியோடைய ஒரு ரகசியமான ஒரு ராணுவ திட்டம். அண்ட் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ டெஸ்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஆயுதங்களை டெஸ்ட் பண்றதுக்காக ஹியூமன்ஸ யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ மெடிக்கல் டெஸ்டிங்ஸ்க்காக ஹியூமன்ஸ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மயக்க மருந்தே போடாம மனிதர்களுடைய உடல் உறுப்பை வெட்டி எடுக்கிறதுல இருந்து மனிதர்களுடைய உள்ளுறுப்பை எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான டெஸ்டிங்ஸ்க்கு ஹியூமன்ஸ ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜாப்பனீஸ்ல அதாவது ஜப்பான்ல இருக்கிற 2,00,000 பேரை இதுக்காக யூஸ் பண்ணாங்க. அண்ட் அங்க இருக்கிற பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரையுமே இந்த ஒரு டெஸ்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயுதங்கள் டெஸ்டிங்ஸ் அண்ட் மெடிக்கல் டெஸ்டிங்ஸ்க்காக ராணுவத்துக்காக மனிதர்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு இதுல சைனீஸ் ரஷ்யன்ஸ் அண்ட் அலைஸான செகண்ட் வேர்ல்ட் வாரோட சோல்ஜர்ஸ் தான் இந்த ஒரு டெஸ்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ட்ரைனிட்டி டெஸ்ட். அண்ட் இது வேர்ல்டு வார் டூ அப்ப யூஎஸ்ஆல நடத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட பேரு மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட். அண்ட் இதுல ஒரு பந்தயம், அதாவது யார் முதல் முதல்ல அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறா அப்படின்றது தான் இதோடைய பந்தயம். ஏன்னா வேர்ல்டு வார் டூ அப்ப யாருக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க, அவங்க தான் வந்து உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு நாடு அப்படின்ற ஒரு பந்தயத்துல அமெரிக்கா ஓட்ட அந்த ஒரு பந்தயத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அண்ட் வேக வேகமா அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க அணு ஆயுதத்தையும் ஜூலை 16, 1940 அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் கண்டுபிடிச்சப்ப அதோடைய டெஸ்டிங்ஸ்க்கு நியூ மெக்சிகோடைய ஒரு பாலைவனத்துல அந்த ஒரு அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ண போனாங்க. அண்ட் அந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்ச அந்த ஆராய்ச்சியாளர் பயந்துட்டே இருந்தாரு, இந்த ஒரு அணு ஆயுதத்தினால நியூ மெக்சிகோவே அழிஞ்சிட போதா, இல்ல அமெரிக்கா அழிஞ்சிட போதா, இல்ல உலகமே அழிஞ்சிட போதா அப்படின்னு அவரு பயந்துட்டே இருந்தாராம். அஞ்சாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட், சைனாவுடைய சவுத் வெஸ்ட் மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரேடியோ டெலிஸ்கோப் உடைய பேர் தான் இந்த ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு ரேடியோ டெலிஸ்கோப்பை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற ரேடியோ சிக்னல்ஸை கேப்சர் பண்றதுக்கும் அண்ட் பிரபஞ்சத்தோடைய ஆக்டிவிட்டீஸை கேப்சர் பண்றதுக்கும் தான் இந்த ஒரு ரேடியோ டெலிஸ்கோப்பை உருவாக்குனாங்க. அண்ட் வேர்ல்டுலயே இருக்கிற பிக்கஸ்ட் ரேடியோ டெலிஸ்கோப் இதுதான். அண்ட் இதோடைய டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 500 meters தான் இதோடைய டயாமீட்டர். அண்ட் இது உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரேடியோ டெலிஸ்கோப். அண்ட் இதை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் அப்படின்ற ரேடியோ டெலிஸ்கோப்பை உருவாக்குனாங்க. அதாவது பிரபஞ்சத்துல நம்ம மட்டும் தனியா இல்ல, அண்ட் பிரபஞ்சத்துல நிறைய உயிரினங்கள் இருக்குது, அண்ட் அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இந்த ரேடியோ டெலிஸ்கோப்பை உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அனுப்புற ரேடியோ சிக்னல்ஸ் அவங்க கேப்சர் பண்ணிருக்கலாம், ஆர் அவங்க அனுப்புற ரேடியோ சிக்னல்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரேடியோ டெலிஸ்கோப்பை சைனா உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அறிவியலுக்கு பின்னாடி இருக்கிற மோசமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுட்டு இருப்போம், கத்துட்டு இருப்போம், பாத்துட்டு இருப்போம். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சைனிங் அவுட் லோகிப்பா. Bye.